முதலாளி நகைங்களை வேற எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையும் கண்டுபிடிச்சிருவேன். உனக்குதான் மந்திரம் எல்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசனைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா என்ன பாணி, ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல, கொஞ்சம் திரும்புங்க. ஏன் என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. நீ சொன்ன மாதிரி எல்லா நகையும் எடுத்து போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன். கோஷ்டி வாயாலே வரவேசிட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்கு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழிய சேதுவா பனியனுலுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் புல்லா சல்பட்டா அசிட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோ அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து போற எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலை எல்லாம் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். ஏண்டா மேல ஏற போது கூப்பிடுறேன், கீழே நிக்க போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? தலை போற காரியம் தான் மாமா, இத்தனை நாளா ராஜாவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே அவனுடைய உண்மையான பேர் சேது. இத்தனை நாள சேதுவா நடிச்சுட்டு இருந்தானே அவன் தான் ராஜா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. ஸ்டாப், மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறேன், நீங்க போங்க. மரியாதையே செய்ய போறேன். நான் ராஜா. இல்லடே, பிச்சைக்கார பையலாம் ராஜா ஆயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம், கடைசியா சாப்பிட்டுக்க. இந்த மசால் வடை. இந்த டீ ஆசை தெரியக்கூடிய மரியாதையா நடந்துக்குங்க, உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிளிக்கிறான் பாப்போம். முதலாளி ஆதி மூத தாளுங்க அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. பொன்னாத்தி பாறை கிட்ட சும்மா கத்தாதற, தள்ளி விட்டா நீயும் சைக்கிள் வச்சா சுக்குனோர போயிடுவீங்க. என்ன தள்ளிடாதீங்கடா, ராஜா கிட்ட சொல்லி என்ன விடுதாலும் உங்களுக்கு செய்ய சொல்றேன். எங்களுக்கு பிச்சை எடுத்து பழக்கம் நாய, உன்னை இப்படி கொல்ல மாட்டோம். இப்படி கொன்னா ராஜா மேல பழி போட முடியாது பாரு. ராஜா மேல பழியா? ஆமா, ராஜாவுக்கு சொந்தமான நகைகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் திருடி உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்ட, அதனால ஆத்திரப்பட்ட ராஜா உன்னை தீர்த்து கட்டிட்டாருன்னு அதையே மாத்திருவோம். நீங்க செஞ்ச சதியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ செத்த பிறகு ராஜா இங்க வருவான்,
நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்க ஆளுங்க சுத்தே இருக்காங்க அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஐயோ எங்க முதலாளியை சேர்த்து கொன்னுட்டானே அலறுவாங்க எல்லா தொழிலாளிகளும் ஒண்ணா சேர்ந்து ராஜாவை அடிச்சே கொன்னுடுவாங்க எப்படி எங்க திட்டம் என்ன விட்டுகையா ஐயா பெரிய பெரிய தைரியத்தை விட்டுகையா அப்பா என்ன விட்டுகப்பா அதிமல்லாத கட்சி பெற்று இல்லாட்டி மாட்டிக்குவோம் முதலாளி ராஜா வந்துகிட்டு இருக்கான் ராஜா வந்துட்டு இருக்கானா ஓடு 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 இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார் சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார் இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவேதான் நடிப்பதற்காக அனுப்பப்பட்ட சேது தனக்கே துரோகம் செய்ததை அறிந்த ராஜா ஆத்திரப்பட்டு சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார் இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து அதுக்கப்புறம் மீறவே முடியாது நீங்களும் மரம் மாப்பிள அப்படியா உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா அம்மாவை கூட்டிட்டு வாங்க ஐயோ எங்க அம்மா உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும் அப்படியா அப்படித்தான் அம்மா ஏன் கால விழுந்து என்னடா பிரயோஜனம் லட்சுமி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா அங்க போனா உன் மாமன் வான்னு கூட சொல்ல மாட்டான் வாசப்படியிலே நிக்க வச்சு பேசுவான் நாலு பேருக்கு முன்னால நாம தான் அவமானப்பட்டு திரும்பணும் ஐயா லட்சுமியே சொன்னாமா நீ அம்மாவை கூட்டிட்டு வா நாலு பேருக்கு மத்தியில நான் சின்ன ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா அவளே அப்படி சொன்னும் போது நாம ஏன் கவலைப்படணும் என் மருமக அப்படியா சொன்னா ஆமாமாண்ணா அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம்